friends welcome to madhu samayal இன்னைக்கு நம்ம தேனி ஸ்பெஷல் ஒரு டிஷ் பார்க்க போறோம் எள்ளுருண்டை எள்ளுருண்டை வந்து எள்ளுருண்டை கள்ளுருண்டை வந்து ஆல்ரெடி வீடியோ நான் போட்டுருக்கேன் சேனல்ல ஆனா அது வந்து வேற மாதிரி நம்ம செய்வோம் இன்னைக்கு செய்ய போறது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணி செய்யிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நல்ல ஒரு ஸ்நாக் ஐட்டம் என்னோட அம்மா தான் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் 1 கப் வெள்ளை எள்ளை எடுத்துக்கோங்க இந்த கப்ல எள்ளு அளந்தமோ அதே கப்ல 3 கப் அளவு பச்சரிசி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த அரிசியை நல்லா ஒரு 2 3 வாட்டி அலசிட்டு இது தண்ணி ஊத்தி ஊற வச்சிரலாம் ஒரு 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிருங்க அப்புறம் இந்த அரிசி எல்லாத்தையும் ஒரு வடிதட்டல போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சிரும் இந்த வடிச்ச அரிசியை ஒரு வெள்ளை வேஷ்டில இந்த மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கடையில இந்த மாதிரி பரப்பி விட்டுறலாம் நீங்க வெயில காய வைக்கணும் அவசியம் இல்ல நாம எப்படி வந்து அதிரசம் प्रिபெயர் பண்ணுவோமோ அந்த மாவு प्रिபெயர் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு நாம பண்ண போறோம் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரக்குள்ள நீங்க தொட்டு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஈரம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும் ஆனா வந்து ஈரமா இருக்க கூடாது அரிசி இந்த மாதிரி இருக்கணும் நீங்க அழுத்தி புடிச்சீங்கனா லைட்டா உங்களுக்கு அந்த கையில வந்து லைட்டா உங்களுக்கு கொட்டும் ஆனா ஈரமா இருக்க கூடாது அரிசி இதுதான் பதம் இப்போ ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார்ல இந்த அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க அப்புறம் அரைச்ச அரிசி மாவை இப்போ ஒரு சல்லடையில போட்டு நல்லா அதை வந்து சலிச்சுக்கோங்க சலிச்சிட்டு மேல திப்பி திப்பியா உங்களுக்கு திருப்பி ஒரு கோர்ஸா ஒரு மாவு இருக்கும் அது திருப்பி நீங்க மிக்ஸில போட்டு மறுபடியும் அதை அரைச்சு மறுபடியும் நீங்க வந்து சலிச்சுக்கலாம் இது வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ 1 கப் எள்ளுக்கு 2 கப் அளவு மாவு இந்த பச்சரிசி மாவு வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க மிச்ச மாவுல நீங்க அதிரசம் பண்ணலாம் இல்ல அப்படியே வச்சுக்கோங்க நமக்கு மாவு ஏதாவது பத்தலனா அது லைட்டா ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம கலந்து பிசையிறதுக்காக இந்த அரிசி மாவு கூட 1 கப் எள்ளு சேர்த்துருங்க இப்போ இத நல்லா கலந்துக்கணும் இப்போ 1 1/2 கப் அளவு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு panல இப்போ இதல கொஞ்சமா தான் தண்ணி ஊத்த போறோம் நாம சும்மா 1 ஸ்பூன் அளவு ஊத்துனா போதும் இது நல்லா கரையட்டும் இப்போ வெல்லம் கரஞ்சு நல்லா இந்த மாதிரி நரைச்சு வந்தா போதும் நீங்க எந்த பாகு பதமும் வரணும்னு அவசியமே இல்ல இந்த பாகு நல்லா வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க சேக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கோங்க இப்போ எப்படி நாம சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி ஒரு உட்டன் கரண்டி வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது பிசைஞ்சிட்டு மூடி வச்சிருங்க உடனே நீங்க வந்து உருண்டை பிடிக்க வேணாம் நீங்க காலையில செஞ்சீங்கன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க உருண்டை பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு அரிசி மாவு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நல்லா பிசைஞ்சிட்டு நீங்க அப்படியே கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு உருண்டை பண்ண வேண்டியதா நல்ல ஒரு ஸ்மூத் பால்ஸா உருட்டிக்கோங்க டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் காய வச்சு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க இல்லனா உங்களுக்கு பிரிஞ்சிரும் பால்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மொத்தமா போடாம நீங்க வந்து பேட்ச் வைஸா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சிடுக்கணும் உடனே திருப்ப கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் உருட்டி உருட்டி விடணும் அப்பதான் ஈவனா எல்லா பக்கமும் குக் ஆகும் உங்களுக்கு பால் லைட்டா இப்படி ஓபன் ஆகும் நீங்க பயப்பட வேணாம் அதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த எள்ளுருண்டைக்கு நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியா வந்து வந்துரும் கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியே எடுத்துடலாம் இதை நீங்க ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு ஆறுச்சு அப்படின்னா நல்லா இன்னும் மொறுமொறுன்னு ஆகிரும் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்நாக் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா வெள்ளம் எள்ளு எல்லாமே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு தரலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ